ஏழாம் வகுப்பு கணக்கு பயிற்சித்தாள் 12 தகவல் செயலாக்கம். முதல் கேள்வி, பாஸ்கல் முக்கோணத்தின் 4வது வரிசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாஸ்கல் முக்கோண வரிசையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் வரிசை இங்கே இருக்குது, ரெண்டாவது வரிசை. இந்த 1-1 என்பது 3வது வரிசை. 1-3-3-1 என்பது தான் 4வது வரிசை. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நன்றாகவே தெரியும். 1-2-3 4வது வரிசை இது தான், சரியா? 1-3-3-1 அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ற ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து, பாஸ்கல் முக்கோணத்தில் 3வது சாய்வு வரிசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3வது சாய்வு வரிசை எதுன்னு பார்ப்போமா? இது முதல் சாய்வு வரிசை, இது 2வது சாய்வு வரிசை. இந்த 1-3-6-10 இருக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் 3வது சாய்வு வரிசை, சரியா? சாய்வாக பார்க்கும்போது 1-2-3 1-3-6-10 என்பது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 3வது விடையாக இருக்குது. பாஸ்கல் முக்கோணத்தில் 5வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5வது வரிசை எதுன்னு பார்ப்போம். 1-2-3-4-5 இதுதான் 5வது வரிசை, சரியா? இதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் பார்த்தீங்கன்னா 1-4-6-4-1 இதை கூட்டினோம்னா 6-4-10-15-16 வருது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ என்ற ஆப்ஷனாக இருக்குது. 1-4-6-4-1 இதை கூட்டினோம்னா 16. அடுத்தது 4வது கேள்வி, பாஸ்கல் முக்கோணத்தில் உள்ள எக்ஸின் மதிப்பு. இதை பொறுத்த வரைக்கும் பாஸ்கல் முக்கோணத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்களை கூட்டி கீழே எழுதுவாங்க, சரியா? 1 சைடில் வந்திருக்கும். இப்போ 1-5 கூட்டி 6 எழுதியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி 5 10 கூட்டினா அதுக்கு 15 என்பது அதற்கு நடுவில் எழுதுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி 10 கூட்டினோம்னா அதற்கு நடுவில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 20 வந்திருக்க வேண்டும், சரியா? 10 கூட்டினா 20, ஓகேவா? அந்த அடிப்படையில் ஆ என்ற ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது, பாஸ்கல் முக்கோணத்தில் உள்ள எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இங்கே முந்தின கேள்வியில் எப்படி ஒரு நம்பர் கேட்டிருக்காங்களோ இங்கே 2 நம்பர்கள் கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த எக்ஸுக்கு நேர வலது இடதுலையும் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் என்பது இங்கே இருக்குது, இதற்கு நேர் வலதுலையும் இடதுலையும் பார்த்தீங்கன்னா 3-3 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன விடை வரும்னு பார்த்திங்கன்னா 6 வரும், இதை கூட்டினோம்னா 6. அதே மாதிரி ஒய் இருக்கு இல்லையா, இந்த ஒய் இங்கே இருக்கு இல்லையா, இதற்கு வலது பக்கம் இடது பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5-1 இருக்குது. ஸோ இதை கூட்டி தான் எழுதியிருப்பாங்க கீழே. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 6. ஸோ 6,6 என்பது இ என்ற ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது, பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியில் உள்ள விடுபட்ட எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான், இப்போ பார்த்தீங்கன்னா 35 இருக்குது, இங்கே 26, இங்கே என்ன நம்பர் வந்திருக்கணும், 56 கீழே வந்திருக்கு அப்படின்னா இங்கே எந்த நம்பரை கூட்டினா 56 வருது அப்படின்னு செக் பண்ணணும். இப்போது 56 விடையாக வரணும் அப்படின்னா, சரியா? இப்போ மேலே இருக்கக்கூடிய எண் என்ன, ஒரு எண் வந்து 35, சரி? அப்போ மற்றொரு எண் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம், கழிச்சா கிடைக்கும், சரியா? 21 வருது. ஸோ இப்போ 21 போட்டு பாருங்களேன், 2 கூட்டோம்னா 56 வருது. அந்த 21 7 கூட்டோம்னா 28, இதுவும் பொருந்தது, ஓகேவா? அப்போது என்ன விடை வருதுன்னா அந்த கேள்விக்குறியிட்ட இடத்துல வர வேண்டியது 21, ஓகேவா? அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பாஸ்கல் முக்கோணம் வரைந்து வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், பார்க்கலாம், சரியா? இதில் 6-15 இணையாக வந்திருக்கணும், வந்திருக்கான்னு பார்ப்போமா? 6-15 இணையாக வந்திருக்கு. அடுத்தது, அதற்கு கீழே 7-21-35 வந்திருக்கணும். 6-15 கண்டுபிடிச்ச இடத்துலையே 7-21-35 வந்திருக்கு, ஓகேவா? அடுத்தது, அதற்கு கீழ்ப்பகுதியில் 28-56 வந்திருக்கணும், வந்திருக்கு, சரியா? அப்போ அவங்க குறிப்பிடக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இதைத்தான் குறிப்பிடுறாங்க. நான் இப்போ படம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்களேன், இதை தான் குறிப்பிட்டிருக்காங்க, சரி? இந்த அருங்கோணத்தை தான் எடுத்திருக்காங்க. 6-15, 7-21-35, 28-56 இதில் இருக்கிற எல்லாமே ஆ என்ற இந்த அருங்கோண வடிவத்தோடு பொருந்துகிறது. அடுத்தது, 8வது கேள்வி, கீழ்காணும் வரிசையில் எக்ஸ் என்பது பாஸ்கல் முக்கோணத்தின் வரிசைகளின் எண்ணிக்கை மற்றும் ஒய் என்பது வரிசைகளின் கூட்டுத் தொடர்பையும் குறிக்கிறது எனில் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள தொடர்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் சமம் 2x-1 இப்படி தான் வந்திருக்கணும், சரியா? இப்படி வந்திருந்தால்தான் கரெக்டு, இந்த அட்டவணைப்படி கரெக்டாக வரும், ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்கே 1 முதல் வரிசையில் போடுறேன்னு வைங்களா, இங்கே 1 போட்டேன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1-1 வந்து 0 ஆகிடும். ஸோ ஒய்னுடைய விடை வந்து 1 கிடைக்கும், 2 பவர் 0 1. அடுத்தது,
இங்கே இரண்டுன்னு நான் பிரதிக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு கழித்தல் ஒன்று ஒன்று வரும். ஸோ ரெண்டின் அடுக்கு ஒன்றுனா ரெண்டு வரும். ஸோ ஒய் என்ற விடை கரெக்டாக பொருந்தது. அந்த அடிப்படையில் இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கணும் டூ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு. பட் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பவரில் கொடுக்குறக்கு பதிலாக பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஆ என்ற ஆப்ஷன் தான் கரெக்டு. பட் ஆனால் இதனுடைய இடத்துல வந்து மேலே வர மாதிரி மாற்றிக்கிங்க. எக்ஸ் மைனஸ் ஒன்று என்பது அடுக்கில் போகிற மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ரைட், அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. ஒரு பாஸ்கல் முக்கோணத்தில் டேஸ் ஆவது சாய்வு வரிசையில் உள்ள எண்கள் அனைத்தும் முக்கோண எண்கள் ஆகும். முக்கோண எண்கள்னால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒன்று மூன்று ஆறு பத்தெல்லாம் முக்கோண எண்கள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி வைக்கிறேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகளை பயன்படுத்தியிருக்கே முக்கோணத்தை உருவாக்க முடியும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இருக்கா, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. ஸோ ஒன்று அடுத்து மூன்று ஆறு அடுத்தது பாருங்களேன், அடுத்த வரிசை வைக்கிறேன். இப்போ ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, சரியா? இந்த எண்களுக்கு பேர் தான் முக்கோண எண்கள். ஒன்று மூன்று ஆறு பத்து பதினைந்துன்னு போயிட்டே இருக்கும், சரியா? அந்த வரிசை எங்கே இருக்கிறது என்று செக் பண்ணுவோம். ஒன்று மூன்று ஆறு பத்து, ஒன்று மூன்று ஆறு பத்து என்பது எந்த சாய்வு வரிசையில் இருக்குன்னு பாருங்கள். மூன்றாவது சாய்வு வரிசையில் இருக்குது, தெரியுது இல்லையா? ஒன்று மூன்று ஆறு பத்து மூன்றாவது சாய்வு வரிசையில் வருது. ஓகே, அப்போ நீங்கள் போட வேண்டியது இங்கே மூன்றாவது, மூன்றாவதுன்னு எழுதிக்கிங்க இல்லைனா. அடுத்தது பாஸ்கல் முக்கோணத்தில் ஆறாவது சாய்வு வரிசையில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம். முதல்ல ஆறாவது சாய்வு வரிசை எதுன்னு பார்ப்போம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, சரியா? இதுதான் ஆறாவது சாய்வு வரிசை. இதனுடைய வித்தியாசம் என்னென்னு பார்ப்போம். இங்கே இரண்டு எண்களை கழித்தோம்னா கிடைப்பது தான் வித்தியாசம். ஆறிலிருந்து ஒன்றை கழித்தோம்னா கிடைப்பது ஐந்து. ஸோ இது ஒரு வித்தியாசம். அடுத்து இருபத்தொன்னிலிருந்து ஆறை கழித்தோம்னா கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கிடைக்கும், சரி? அது ஒரு வித்தியாசம். அப்போ மூன்றாவது ஐம்பத்தாறிலிருந்து இருபத்தொன்னை கழித்தோம்னா கிடைப்பது முப்பத்தி ஐந்து, சரியா? அப்போது இதனுடைய வித்தியாசம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பதினைந்து முப்பத்தைந்துன்னு. இதிலிருந்து இதை கழிச்சிருக்கேன், ஆறிலிருந்து ஒன்றை கழிச்சா ஐந்து, இருபத்தொன்னிலிருந்து ஆறை கழிச்சா பதினைந்து, அடுத்து ஐம்பத்தாறிலிருந்து இருபத்தொன்னை கழிச்சிருக்கேன் முப்பத்தி ஐந்து. ஸோ அதனுடைய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பாஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வருது. ஐந்து பதினைந்து முப்பத்தைந்து என்று வரும். ஓகேவா?